நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்ரொட்டி எஸ்ஆர் பாளையத்தை சேர்ந்தவர்தான் ஜெயமணி. இவருக்கு கடந்த 2018 ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. தற்போது இவருக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் ஜெயமணி மீது அவரது மனைவி பண்ரொட்டி காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது கணவரான ஜெய்மணி மது வாங்கி கொடுத்தால் போதும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய வில்லங்க எண்ணம் கொண்டவர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 5 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது சத்து மாத்திரை என்று மயக்க மாத்திரையை கொடுத்து தன்னை மயக்க வைத்ததாகவும், அரை மயக்கத்தில் இருந்தபோது கணவரே அவரது கூட்டாளியான சுந்தரமூர்த்தி அழைத்து வந்து தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து வைத்ததாகவும் அதிர்ச்சி தகவலை புகாரில் தெரிவித்துள்ளார் ஜெயமணியின் மனைவி. அதேபோல கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரது கூட்டாளியான மணிகண்டன் என்பவரையும் அழைத்து வந்து அவருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தியதாகவும், அந்த விபரீத செயலுக்கு மறுத்த போதுதான் தான் கர்ப்பிணியாக இருக்கும் போதும் சுந்தரமூர்த்தி ஏற்கனவே என்னை சீரழித்த தகவலை கணவன ஜெயமணி சொல்லிக்காட்டியதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று தான் கடுமையாக எதிர்த்த நிலையிலும் கணவரின் துணையுடன் அவரது கூட்டாளியான மணிகண்டன் தன்னை பலவந்தப்படுத்தி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும், இதனை வெளியே சொன்னால் குழந்தையை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என கணவரான ஜெயமணி மிரட்டி வந்ததாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ள ஜெயமணியின் மனைவி, தனது 1.5 வயது ஆண் குழந்தையின் எதிர்காலம் கருதி அப்போது புகார் அளிக்கவில்லை என்று தனது இயலாமையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் சிலரை அழைத்து வந்து கணவனான ஜெயமணி கூட்டு பாலியல் கொடுமைக்குள்ளாக்க முயன்றதால் அவரிடம் சண்டையிட்டு தாய் வீட்டிற்கு வந்துவிட்டதாகவும், தற்போது மறுபடியும் தன்னை மிரட்டுவதால் தன்னையும் குழந்தையும் காப்பாற்றும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தார். நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த காவல்துறையினர் ஜெயமணியை பிடித்து விசாரித்த போது மனைவி புகாரில் தெரிவித்த அத்தனையும் உண்மை என்பதை ஜெயமணி ஒப்புக்கொண்டான். அவனது தகவலின் பேரில் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சுந்தரமூர்த்தி மணிகண்டன் ஆகிய இருவரையும் பிடித்த போலீசார் விசாரித்தனர். போதை தலைக்கேறியதால் என்ன செய்கிறோம் என்பதை உணரவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து ஜெயமணி, அவரது கூட்டாளிகளான மணிகண்டன், சுந்தரமூர்த்தி ஆகிய 3 பேரையும் பலாத்கார வழக்கில் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்.